ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதை இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம வீட்டு கிச்சனில் கிடைக்கக்கூடிய மிளகை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு நிறைய விஷயம் பார்க்க போகிறோங்க. இந்த மிளகு பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்தே மிளகை வந்து கையில் வச்சுட்டு இருக்கிற பழக்கம் வந்து இருந்திருக்கு. நம்ம ராஜா கதையெல்லாம் கேட்டிருப்போம், பத்து மிளகு வந்து எடுத்துகிட்டு போனால் பகைவர் வீட்டில் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய கதையெல்லாம் கேட்டிருப்போம்ல. அதெல்லாம் உண்மைதாங்க. நம்ம வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பத்து மிளகு வாயில் போட்டு மென்னோம் அப்படின்னா நம்ம வயிறு வந்து நல்லா ரிலீஃபாக இருக்கும், அந்த ஃபுட் பாய்சன் எல்லாம் கூட சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து கையில வச்சுட்டே இருப்பாங்களாம், அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தன வசியத்தோட நல்ல ஒரு பண செல்வாக்கோட இருந்திருக்காங்க. இந்த மிளகை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து உப்பு வைக்கிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து உப்பு வைப்போம். அதில் வந்து ஒரு மிளகை வந்து நம்ம வைக்கும்போது வீட்டில் இருக்கிற கண்டிஸ்டி வந்து போயிருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து தனி வீடாக இருந்தோம் அப்படின்னா நாலு மூலையிலையும் கூட ஒவ்வொரு மிளகு வந்து போட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் எதிரி தொல்லை அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் கூட போய் பக்கத்தில் எல்லாருக்கூடையும் நம்ம வந்து சுமூகமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து டிஸ்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மிளகை வந்து நம்ம தலையில் வந்து சுற்றி நம்ம நாலு பக்கம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள டிஸ்டி எல்லாம் கூட போயிருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த புரட்டாசி மாதம் வந்து இந்த மிளகு வந்து நம்ம ஜாஸ்தி வந்து சேர்த்திக்குவோம். பெருமாளுக்கு வந்து மிளகு ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம வடையில் பொங்கலில் எல்லாத்துலேயுமே வந்து மிளகு சேர்த்திக்குவோம். இந்த மிளகை வச்சு நம்ம ஒரு தீபம் வந்து போட போகிறோங்க. இது வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சளி பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் கூட நம்மளுக்கு சரியாயிரும். அதுக்கு வந்து நான் ஒரு ஒன்பது மிளகு வந்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆன்மீகப்படி பார்த்தோம்னா ஒரு நவகிரகங்களோட எண்ணிக்கை வந்து ஒன்பது, அந்த நம்பர் வச்சு நான் ஒன்பது எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நட்சத்திரப்படி பார்த்தோம்னா 27 நட்சத்திரத்துக்கு நம்ம 27 மிளகு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துக்கிறேன், அதில் வந்து ஒரு ஒன்பது மிளகு வந்து நம்ம வச்சுக்கலாங்க. இதை வந்து ஒரு நூல் போட்டு வந்து நம்ம கட்டிக்கலாம், டைட்டாக இருக்கும். இதை வந்து நெய்யில் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம், ஒரு மூட்டையை நம்ம நெய்யில் ஊற வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம மொத்தமாக கூட நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது நெய்யில் ஊற ஊற நம்மளுக்கு வந்து நல்லா நின்று எரியும். இந்த மாதிரி வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன், ஒரு நூல் வந்து கட்டி வச்சுருக்கேன். நிறைய துணி வந்து எடுத்துக்க வேண்டாம், எவ்வளோ எரியணுமோ அதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அந்த மூட்டை வந்து கவர் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் துணி எடுத்து அதை வந்து நம்ம நெய்யில் வந்து ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு நாள் மொத்தமாக செஞ்சு வச்சிட்டோம்னா டெய்லி ஒன்று கூட நம்ம ஏற்றிக்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுக்கு வந்து சளி வந்து ஜாஸ்தி பிடிக்கும், அதில் வந்து இந்த மாதிரி மிளகு நம்ம புகையை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஜலதோஷ பிரச்சனையெல்லாம் கூட சரியாயிரும். இதுக்கு வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாங்க, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லா நெய்யில் வந்து அந்த மூட்டையை வந்து நல்லா நம்ம டிப் பண்ணிக்கலாம். நெய் நிறையா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் நின்று எரியும். இது வந்து நம்ம சாமி ரூமில் வச்சுக்கலாங்க. இது எப்போ ஏற்றணும்னா நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கூட நம்ம ஏற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சாயங்காலமாக கூட ஏற்றலாம். ஆனால் காலையில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஒன் ஹவர் நின்று எரியும். இந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நல்ல தன வரவு வந்து ஜாஸ்தியாகும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மிளகை மட்டும் எடுத்து குண்டூசியில் குத்தி அதை தீபத்தில் காமிப்பாங்க. அதில் வர புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஜலதோஷ பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிரும். அது அப்படியும் நம்ம சில பேர் பண்ணுவாங்க. அது கூட வந்து நெய் சேரும்போது நம்மளுக்கு வந்து பண வசியம் வந்து ஜாஸ்தியாகும், பண ஆகர்ஷணம் வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10-20 மிளகை வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா சிகப்பு துணியில் கூட நம்ம கட்டிக்கலாம். இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டி நம்ம பர்ஸில் வச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு எங்கேயாச்சும் பண தடை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரவேண்டிய பணம் வந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து எல்லாருமே வச்சுக்கலாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பர்ஸில் வந்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்க பேக்கில் கூட ஒரு 10-20 மிளகை வந்து மூட்டையாக கட்டி நம்ம அவங்க பேக்கில் கூட போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து அந்த காலத்திலிருந்து வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. நம்ம பூஜை அறையில் கூட இந்த மிளகு வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ண பண வரவு வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம பூஜை அறையில் ஒரு பவுலில் வந்து உப்பு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு 10 மிளகை வந்து நம்ம போட்டு வைக்கும்போது அதை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தன வரவு வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மிளகு வந்து நம்ம அடிக்கடி வந்து சமையலில் ரசம் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து நேர்மறை ஆற்றல் வந்து ஜாஸ்தியாகும், நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து யோசிப்போம், பாசிட்டிவாக வந்து பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகள் எல்லாம் கூட அழிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இந்த மாதிரி மிளகோட பயன்பாடு வந்து ஏராளமாக இருக்குங்க. நம்ம வந்து நம்மளுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மிளகு தீபம் போடுறதுனால நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறையாற்றல் வந்து ஜாஸ்தியாகும், பண வரவு வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த இது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும்.